செப்டம்பர் பதினாறாம் தேதி தான் தலைநகரம் படத்தில் வடிவேலு நடித்த கதாபாத்திரம் நாயசேகர் அந்த டைட்டில் வச்சு சதீஷ் நடிக்கிறாருன்னு ஏஜிஎஸ் ஃபர்ஸ்ட் லுக்கு விட்டுருந்தாங்க அதை தொடர்ந்து எஸ்டர்டே நைட் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல் நடித்த கதாபாத்திரம் நேசமணி டைட்டிலில் பாபுவும் ஓவியவும் நடிக்கிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டை விட்டுருக்காங்க ஒரு கதாபாத்திரம் ரொம்ப ஃபேமஸான அந்த கதாபாத்திரத்தோட பேரை இல்லை அந்த கதாபாத்திரத்தையே இன்னொரு படத்தை ஸ்பின் ஆஃப் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த கதாபாத்திரத்தோட பேரை வேறு படத்தோட டைட்டிலில் வைக்கிறாங்கன்னா அது வடிவேலு நடித்த கதாபாத்திரமாக தான் இருக்கும் சில வருஷம் கழிச்சு வடிவேலு சினிமாவில் எகைன் படங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அதுக்கு பேரெல்லாம் இந்த மாதிரி வடிவலுன்னு நடித்த கதாபாத்திர பெயர்கள் இப்போ காமெடியன்களாக இருக்கிறவங்க படத்தோட டைட்டில் யூஸ் பண்ணுறாங்க இது வடிவேலுக்கு பெரிய ப்ளஸ்னு தான் சொல்லணும் இப்போ விட்ருக்க ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் அந்த பெயரை மட்டும் யூஸ் பண்ண கிடையாது டைம் டு லீடுங்கிற தலைவா படத்துக்கு பெரிய தலைவலியே உண்டு பண்ண அந்த லைனையும் யூஸ் பண்ணி தான் விட்டுருக்காங்க ஸோ நேசமணி தலைவா படத்தில் பெரிய விவாதத்தையே உண்டு பண்ண அந்த லைன் மணி ஹேஸ்ட் மாஸ்க்கு ஸ்பேட்ரமேன் மாஸ்க்கு அதுலேயும் நல்லா பார்த்தா அந்த மணி ஹேஸ்ட் மாஸ்க்கை பாதி மூடின மாதிரி ஸ்பேட்ரமேன் சூட் விட்டுருக்காங்க ரொம்ப ஃபேமஸான அதே போல் அதிகம் பேசப்பட்ட விஷயங்கள் வச்சு தான் இந்த போஸ்டரை ரெடி பண்ணியிருக்காங்க வழக்கமாக சந்தானம் பண்ணுற ஸ்பூ மூவியை இருக்க போதா கெஸ்ட் பண்ணவே முடியல எந்த கான்செப்டை இந்த போஸ்டரில் சொல்ல வராங்கன்னு இது ஒரு ஹேஸ்ட் மூவியை இருக்கவும் வாய்ப்பு இந்த போஸ்டரில் ரெண்டு மாஸ்க் விட்டுருக்காங்க ஒரு மாஸ்க்கு திருடுறதுக்காக யூஸ் பண்றதும் இன்னொரு மாஸ்க்கு நல்லது செய்யறதுக்காக யூஸ் பண்றதும் திருடனை நல்லாம பிடிக்கிற கான்செப்டில் பார்த்தோம்னா அந்த கிரீன் மாஸ்கை பாது கவர் பண்ண மாதிரி தான் ஸ்பேட்ரமன் சூட் வச்சிருக்காங்க கிரீன் மாஸ்க் அச்சம் பட்டு பார்க்குற மாதிரியான ஒரு பார்வையும் ஸ்பேட்டர்மேன் சூட் திருடனை பார்த்து முறைக்கிற மாதிரியான ஒரு பார்வையும் காட்டியிருக்காங்க ஸோ திருடரை குணமுள்ள ஒரு நபரையும் நல்லது பண்ணக்கூடிய ஒரு நபரையும் வேலைக்கு சேர்த்து அவங்களுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் ஏற்பட போகுதுங்கிறத கூட இந்த கான்ட்ராக்டர் நேசம் பண்ணி படத்துடைய பிளாட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது டீசர் வந்தாவே தெரிஞ்சிட போது பாபு ஆக்டிங்கில் அடுத்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட படங்கள்னு பார்த்தோம்னா டாக்டர் அரண்மனைத்ரி பேய் மாமா வலிமை மாதிரி படங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓவியவுக்கு அடுத்து வரப்போகிற படங்கள்னு பார்த்தோம்னா கேமியோ அப்பீரன்ஸாக ராஜபீமா அண்ட் சம்பவம் இப்போ இந்த கான்ட்ராக்டர் நேசமணி இதே போல் சினி வட்டாரங்கள் பார்த்துட்டு நியூஸை தெரிஞ்சுக்கிட்டே இருக்க மறக்காமல் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க மறக்கவே மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்